ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர காஞ்சி மகா பெரிவாளோட அறுபது வருஷ காலம் கூடவே இருந்து சேவை செய்தவர் சந்திரமௌலி கனபாடிகள் அவர் சொன்ன ஒரு அழகான நிகழ்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மாசி மகா சிவராத்திரி மகா பெரிவா மானசீக பூஜை பண்ணுவார் சிவராத்திரி அன்னைக்கு அவர் தூங்க மாட்டார் நாலு கால பூஜை பண்ணுவார் மூணாவது காலம் நள்ளிரவு ரெண்டு மணிலிருந்து மூன்றரை மணி வரைக்கும் இதை லிங்கோத்பவ காலம்னு சொல்லுவாள் அந்த வேளையில் ஏதாவது ஒரு சிவன் கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணுறதுக்காக மகா போவார் அன்றைக்கி ஏகாம்பரேஸ்வரர் சந்நிதி தெருவில் இருந்த ஜுரகேஸ்வரர் கோவிலுக்கு போனார் யாருக்காவது ஜுரம் வந்தால் அந்த சுவாமிக்கு மிளகு ரசஞ்சாதம் நைவேத்தியம் பண்ணி பிரார்த்தனை பண்ணுறதுண்டு அப்போது பெரியவாலோடு போன சந்திரமௌலி கனபாடிகள் இன்றைக்கி சிவராத்திரிங்கிறதுனால உங்களை தரிசனம் பண்ண நிறைய பேர் வருவா பகல் பூரா உபவாசம் வேற இருந்திருக்கேள் அதனால் இந்த ராத்திரி நேரத்தில் வெளியில் போகிறதுக்கு உங்கள் உடம்பு இடம் கொடுக்காது பெரியவா அதோட நீங்களே பரமேஸ்வரனாக இருக்கிறச்சே நீங்கள் எதுக்காக வெளியில் போய் ஒரு சிவன் கோவிலுக்கு போகணும்னு கேட்டார் அப்போ பெரியவா அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லலை மௌனமாக கிளம்பி துரகேஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டார் அங்கே சிவாச்சாரியார் மட்டும்தான் இருந்தார் யாரோ ரெண்டு பக்தர்கள் சிவதரிசனம் பண்ணிட்டு வெளியில் உட்காந்துட்டு இருந்தா பெரியவா உள்ளே போய் பரமேஸ்வரரை தரிசனம் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே உக்காந்துருந்தார் அதுக்கப்புறம் மடத்துக்கு வந்துட்டார் நாலாங்கால பூஜையை முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்தார் ஸ்நானம் பண்ணிட்டு பக்தர்களுக்கு தரிசனம் இருந்தார் அந்த சமயம் ஜுரகேஸ்வரர் கோவில் அர்ச்சகர் பிரசாதம் கொண்டு வந்திருந்தார் அவர் அதை கிட்ட கொடுத்து கிட்ட சமர்ப்பிக்க சொன்னார் அதை பெரியவா கிட்ட கொண்டு போனப்போ என்ன பிரசாதம்னு பெரியவா கேட்டார் ஜுரகேஸ்வரர் பிரசாதம்னு கனபாடிகள் சொன்னார் பிரசாதம் கொண்டு வந்த அர்ச்சகரை கூப்பிட்டு சிவராத்திரிக்கு என்ன வருமானம் வந்ததுன்னு கேட்டார் மகா பெரிவா பெரியவா அனுகிரகத்தால் மூவாயிரத்தி எட்நூறு ரூபாய் வந்ததுன்னார் அர்ச்சகர் இத்தனை வருஷமாக எவ்வளவு கிடைச்சிது இரநூறு ரூபாய் தாண்டினதில் பெரியவா அப்படின்னார் அர்ச்சகர் உடனே கோவிலுக்கு போய் சிரமப்படாதேங்கோ பெரியவான்னு சொன்ன கனபாடிகள் கிட்ட எனக்கு வயசாகிடுத்து கோவிலுக்கு போக வேண்டாம்னு சொன்னியே நான் போகலன்னா ஜுரகேஸ்வரர் கோவில் இருக்கிறதே இங்கே வந்த பலருக்கு தெரிஞ்சிருக்காது என்னையே சுத்தின்ட்டுருப்பா நான் போனதால் மற்றவாளும் போனா குருக்களுக்கும் இவ்வளோ வருமானம் வந்தது அவருக்கும் ஜுரகேஸ்வரர் படியளந்தார் அப்படின்னார் தான் சொன்னது தப்புன்னு சாஷ்டாங்கமாக அவர் பாதத்தில் விழுந்து கனபாடிகள் நமஸ்காரம் பண்ணினார் நாமும் அவர் பாதார விந்தங்களை வணங்கி வழிபடுவோம் हर हर शंकर जय जय शंकर शंकर कामकोटी शंकर